ஹாஃப்பாயில் இன்ஜினியர்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்ஸ்னா என்ன, எதுக்காக அது வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு புரியாமல் போயிடும். புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்தரான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருந்தாலும், இந்த இன்சுலேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் பையாக ஷார்ட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த வீடியோ வந்து சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். இனிமேல் தான் ஒவ்வொரு இன்சுலேட்டர் பற்றியும், அதோட பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த்து, அது எப்படி எப்படிலாம் ஆப்ரேட் ஆகுது, ஏன் அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எதை எதுக்காக வந்து இந்த இடத்துல இது இந்த இன்சுலேட்டர் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிறதுல பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்கலாம், இன்சுலேட்டருக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம். சரி, ஓகே, இன்சுலேட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஒரு இடத்துல இருந்து ஜென்ரேட் பண்ணுற பவரை இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், கன்சியூமருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸில் வந்து பவர் லைனுக்கும் கிரவுண்டுக்கும் வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு டச்சுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து நிறையா இருக்குது. ரெண்டாவது ரீசன் வந்து என்னென்னா, சம்மர் விண்டர் சீசன், அதுக்கப்புறம் எல்லா இந்த மழை வெயில், இது என்ன சொல்கிறது, எல்லா ஒரு இந்த பொல்யூஷன் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த இன்சுலேட்டருக்கு கெப்பாசிட்டி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சர்னால் வர்ற ப்ராப்ளம்ஸ் வந்து எதையுமே வந்து பவர் லைன், நம்ம அந்த சென்ட் பண்ணுற பவரை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் வந்து இன்சுலேட்டரை வந்து நம்ம டிசைன் பண்ணி அந்த பவர் லைனில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காகவும் இந்த இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இந்த இன்சுலேட்டர்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, பேசிக்காக என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, போர்ஸ் லைன் இன்சுலேட்டர், பாலிமர் இன்சுலேட்டர், கிளாஸ் இன்சுலேட்டர். ஸோ இது இன்சுலேட்டர் தான் மேஜராக எப்பவுமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி எல்லா பவர் லைன்ஸ்லையுமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மூணு இன்சுலேட்டர், அதாவது போர்ஸ் லைன், கிளாஸ் இன்சுலேட்டர், பாலிமர் இன்சுலேட்டர், ஸோ இந்த மூணு இன்சுலேட்டருமே என்னென்ன டைப்ஸ், அதாவது காமனாக என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன டைப் பார்க்க போகிறோம்னா, பின் டைப் இன்சுலேட்டர். இந்த பின் டைப் இன்சுலேட்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த தெருவோரத்தில் வந்து அந்த போல்லெல்லாம் இருக்கும் நிறையா, அந்த 440 வோல்ட்டில், அந்த 230 வோல்ட்டில் வந்து நிறையா வந்து இந்த பின் இன்சுலேட்டர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து 11 kV இருக்கும். 11 kV கரெக்டாக அக்யூரேட்டாக 11 kV இருக்காது. ஸோ அதுக்கு மேலேயுமே கொஞ்சம் ஒரு 1 kV 2 kV இந்த வித்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து இதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஒவ்வொரு இன்சுலேட்டர் பற்றியும் தனித்தனியாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக செப்பரேட்டாக டீப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்மார் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். சரியா, இந்த பின் இன்சுலேட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் அந்த சின்ன சின்ன இடத்துல அந்த லோ வோல்டேஜில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஹை வோல்டேஜ்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னா, அதோட சைஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், அதாவது வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி பின் இன்சுலேட்டரோட சைஸ் வந்து வேறு மாதிரி பெருசாக இருக்கும். ஓகே, செகண்ட் வந்து டிஸ்க் இன்சுலேட்டர். இந்த டிஸ்க் இன்சுலேட்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பவர் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குது. இப்போ வந்து நான் வந்து அந்த பவர் லைனோட டைரக்ஷனை மாற்றி ஆகணும், அதாவது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இருக்குது, என்னால் வந்து பவர் லைனை ஸ்ட்ரைட்டாக கொண்டு போக முடியாது, இப்போ டைரக்ஷனை நான் மாற்றி ஆகணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டிஸ்க் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த டிஸ்க் இன்சுலேட்டரை வந்து 1 by 1 நம்ம ஆட் பண்ணி அதோட கவுண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது 10-15 டிஸ்க் இன்சுலேட்டரை கனெக்ட் பண்ணி ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட நேம் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படிடா அதோட நேம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வேறு ஒன்றும் கிடையாது, இந்த டிஸ்க் இன்சுலேட்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெர்டிக்கலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இதை ஹரிசன்டலாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும், தெளிவாக புரியும் எது சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் எது ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பாலிமர் இன்சுலேட்டர். இந்த பாலிமர் இன்சுலேட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது எந்தெந்த இடத்துல ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஒரு பொல்யூஷன் அதிகமாக, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நிறைய வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த பாலிமர் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பேர் வித் கிளாஸ் அண்ட் போர்ஸ்லைன் இன்சுலேட்டரை பொறுத்தவரையில் வந்து இந்த பாலிமர் இன்சுலேட்டர் வந்து ரொம்பவே வந்து லெஸ்ஸான வெயிட், கம்மியான வெயிட் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதை வந்து ரொம்ப வந்து இழுவிசை தாங்கும், அதாவது ரொம்ப டைட்டாக கண்டக்டர் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற இடத்துல வந்து இந்த பாலிமர் இன்சுலேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தேர்டாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாக்கல் இன்சுலேட்டர். இந்த ஷாக்கல் இன்சுலேட்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப கண்டக்டர்லாம் ரொம்ப டைட்டாக போட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து இந்த ஷாக்கல் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டேனிங் எங்கேயாவது இருந்தாலுமே அந்த டைரக்ஷனை மாற்றுறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸ்டே இன்சுலேட்டர். இந்த ஸ்டே இன்சுலேட்டரை எங்கே யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போல் வந்து அன்பேலன்ஸ்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சிடக்கூடாது, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதோட பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த போலோட டாப்பில் இருந்து கிரவுண்டில் வந்து ஒரு கனெக்ஷன் வச்சுருப்பாங்க, அது வந்து ஸ்டாண்டிங்காக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு இடையில வந்து இந்த ஸ்டே இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டே இன்சுலேட்டர் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்படியே அந்த வயரை வந்து எடுத்து கீழே வந்து சப்போர்ட்டுக்காக கொடுத்துடலாம். இடையில வந்து இந்த ஸ்டே இன்சுலேட்டர் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஏதாவது லைனில் வந்து ஏதாவது லீக்கேஜ் கரண்ட் இல்லை ஷார்ட் சர்க்கியூட் ஏதாவது ஆகி அது இந்த கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகி கிரவுண்டில் போய் டச் ஆகிடக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம தான் இந்த ஸ்டே இன்சுலேட்டர் வச்சுக்காங்க. ஒருவேளை அந்த வயரை வந்து நம்ம பிடிச்சிருந்தாலுமே கூட நமக்கும் லீக்கேஜ் கரண்ட் வந்து இருக்கும்போது இல்லை ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது நமக்கும் வந்து ப்ராப்ளம் ஷாக் அடிக்கும், தேவையில்லாத அஃபெக்ஷன். அதனால தான் இந்த ஸ்டே இன்சுலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டே இன்சுலேட்டரோட இன்னொரு பேர் வந்து எக் இன்சுலேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் இன்சுலேட்டர். இந்த போஸ்ட் இன்சுலேட்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அதாவது ஒரு டிவைஸை வந்து நம்ம ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த போஸ்ட் இன்சுலேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பஸ் பார், டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்விட்ச் கியர், சர்க்கியூட் பிரேக்கர், அப்புறம் லைட்னிங் ராட், இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த போஸ்ட் இன்சுலேட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சொல்ல போனால் ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட், ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வேணும், அந்த டிவைஸ் வந்து வைப்ரேட் ஆகும் போதும் ஸ்ட்ரென்த்தாக அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற கிரவுண்ட்லேருந்து அந்த டிவைஸ் எல்லாத்துக்குமே அதாவது சர்க்கியூட் பிரேக்கர், பஸ் பார், ஸ்விட்ச் கியர் இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில வந்து இந்த போஸ்ட் இன்சுலேட்டரை ஆட் பண்ணுவாங்க. இது வந்து கிரவுண்ட்லேருந்து அதை மேலே தூக்கி காட்டுறதுனால ஜம்ப் பண்ணி காட்டுறதுனால இது வந்து ஜம்பர் லூப் இன்சுலேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதுக்கப்புறமா கிளாஸ் இன்சுலேட்டர். இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த போர்ஸ்லைன் இன்சுலேட்டர், பாலிமர் இன்சுலேட்டர் இதெல்லாம் விட வந்து பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற ஒரே இன்சுலேட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸ் இன்சுலேட்டர் மட்டும்தான். ஸோ இதோட காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து ரேர், பார்க்குறதே ரேர், ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸில் தான் இருக்கும். ரொம்ப ஹை டென்ஷனான இடத்துல வந்து இந்த கிளாஸ் இன்சுலேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. இதோட ரெசிஸ்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் இன்சுலேட்டரை போர்ஸ்லைன் இன்சுலேட்டரோட கம்பேர் பண்ணும்போது டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இழுவிசை மதிப்பு அதாவது இழுவிசை அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர் வித் போர்ஸ்லைன். இப்போ விண்டர் சீசன் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டக்டர்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கண்ணாப்பின்னா ஆடிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த கிளாஸ் இன்சுலேட்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிக்கும், கண்டக்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிக்கும். அதனால் எந்த பிரச்சனை கண்டக்டர் வந்து அந்து விழுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால இதோட டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இதுதான் வந்து இன்சுலேட்டர்னா என்ன, எதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ ஃபர்தராக வந்து இன்னி வர்ற அப்டேட்டில் எல்லாமே வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி இன்சுலேட்டரை பற்றி தான் போயிட்டுருக்கோம். அதனால் இன்சுலேட்டர் ஒவ்வொரு இன்சுலேட்டர் பின் டைப் இன்சுலேட்டர்னா என்ன, எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இதை வோல்டேஜ் எப்படி இருக்குது, எது எதுக்காக இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்குது, எங்கெங்கே எதுக்கெல்லாம் இந்த பின் இன்சுலேட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பின் இன்சுலேட்டர் மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து ஷேக்கிள் இன்சுலேட்டர், அதோட டைப்ஸு, மற்ற இன்சுலேட்டர் எல்லாத்தை பற்றியுமே நம்ம பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.